எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பழம் வந்து டெய்லியே ராத்திரி வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மலச்சிக்கல் பிரச்சனை வராது, அதனால் ராத்திரி வந்து டெய்லியே வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து எப்போ சாப்பிடுவாங்க, வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்றதுனால எல்லா சத்து நிறைஞ்ச ஒரே பழம் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த தோலை வந்து குப்பையில் போட்டுருவோம். அந்த தோலையும் வந்து நிறைய சக்தி வந்து இந்த தோல்லையும் இருக்கும். அந்த தோல்லையும் நம்ம சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப சக்தியாகும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா ட்ரிப்டோட்டான்னு ஒரு வந்து வேதிப்பொருள் நிரம்பி இருக்குது. அதனால் வந்து தூக்கமே இல்லாதவங்க வந்து இல்லாதவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து வருது. வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம தோலை வந்து போடுறோம், அந்த தோலையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்னா, தூக்கம் வராதவங்களுக்கு கூட வந்து தூக்கம் வந்து நல்ல ஒரு முறையில் வந்து தூக்கம் வரும். சில பேருக்கு மருன்னு சொல்லக்கூடிய ஒரு மரு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மரு உள்ளவங்க என்ன பண்ணணும்னா, டெய்லி ராத்திரி வந்து இந்த வாழைப்பழத்தை தோலை எடுத்து அந்த மரு மெல்ல தேய்க்கணும். இப்படி ஒரு வாரம் தெரிஞ்சேன்னா கண்டிப்பாக வந்து அது சீக்கிரமே இந்த மரு வந்து காணாமல் போயிடுது. உடலில் உள்ள வந்து நச்சு நிறைய இருக்கும், அதெல்லாம் வந்து நீக்கி நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உருவாக்க வந்து இந்த வாழைப்பழ தோல் வந்து உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் வந்து சில பேருக்கு வந்து சோப்பு ரத்த அணுக்கள் வந்து இருக்கும். எல்லாருக்குமே வந்து சோப்பு அணுக்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வாழைப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு நல்ல ஒரு வாழைப்பழம் வந்து பாதுகாக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக ஒரு பச்சை கலர் வாழைப்பழம் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோப்பு அணுக்கள் அந்த சாப்பிட்றதுனால நல்லா வந்து அதிகரிக்கும். இப்படி வந்து இந்த வாழைப்பழ தோல்லையே நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. என்னமோ தெரில, நம்ம வந்து இனிமேல் குப்பையில் போடாமல் இந்த வாழைப்பழ தோலையும் சேர்த்து சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக நமக்கு பலன் தான் கிடைக்கும், நல்லது தான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இனிமேல் சாப்பிடும்போது வாழைப்பழ தோலை வந்து தூக்கி போடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.